புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. அன்பு நண்பர்களே, இந்த பிரம்மாண்ட உலகத்தை படைத்த இறைவன் அவற்றில் 84 லட்சம் ஜீவராசிகளை படைத்துள்ளார். அத்துணை ஜீவராசிகளையும் 7 விதமாக பிரிக்கலாம். அதாவது தாவரம், நீரில் வாழும் உயிரினங்கள், ஊர்ந்து செல்லும் உயிரினங்கள், பறவைகள், விலங்கு, மனிதர்கள், அதன் பின் தேவர்கள். இந்த 7 தோற்ற பிரிவுகளை உற்று நோக்கினால் அதற்குள் இருக்கும் வித்தியாசங்கள் நமக்கு விளங்கும். ஒன்றுக்கு ஒன்று எண்ணிலடங்கா வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த 6வது 7வது தோற்றத்தை பார்த்தால் மனிதன் மற்றும் தேவன் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதில் மனிதனாக பிறந்த நாம் தான் தேவனாக மாற வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும் என்றால், நாம் ஒரு மெய்குருவை தேடி அடைந்து அவர்கள் உத்தரவுப்படி நடந்தால் மனிதனாக இருக்கும் நமக்கு செவியுணவை ஊட்டி, அதாவது வள்ளுவ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளது போல, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, அத்தகைய செல்வமான செவிச்செல்வத்தை செவியுணவை நமக்கு ஊட்டி நம்மை மனிதன் என்கிற நிலையிலிருந்து தேவன் என்கிற நிலைக்கு ஏற்றுவார்கள். அப்பொழுது நினைத்து பாருங்கள், அந்த தோற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நாம் காணும் இந்த உடல், இந்த உருவம் நம்மால் எண்ணி பார்க்க முடியாத ஒரு வித்தியாசத்தில் நம்மை ஏற்றி வைப்பார்கள். அந்த நிலையை அடைவதே மரணமில்லா பெருவாழ்வு, முக்தி நிலை, ஜீவசமாதி, பேரின்பம் அடைதல் என்று நாம் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு முதன்முறையாக வருபவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.